here. We have seen the 10th maths exercise 1.3. Plus that is all. Unit name of the relation and functions. Exercise 1.3 is that sum. Question is polynomial. F of x, f is to x equal to x of x square minus 5x plus 6. Polynomial. Okay, students. Now we will check f of minus 1, f of 2a, f of 2, f of x minus 1. This is what we will do. One of the students, first time, x square minus 5x plus 6. Next, I'm going to say property f of minus 1. X is the same thing. I'm going to say minus 1 substitute. இந்த x இருக்கிறதுல minus 1 square minus 5 x இருக்கிறதுல minus 1 plus 6. இப்ப பாருங்க ஆன்சர் தராமா 1 square பண்ணா minus 1 into minus 1 1 தான் வரும். Then 5 ஐயும் 1 ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். 5 ones are 5 minus 5 minus 1 என்னமா ஆகும் plus. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? Then remaining இருக்கக்கூடியது plus 6. Add பண்ணுங்க 5 plus 1 6. 6 plus 6 12. This is the answer for this. Okay, next அடுத்து நாம என்ன செய்ய போறோம் அப்படினா f of 2a நம்ம பார்க்க போறோம். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் f of 2a. Listen, இதே தான் x இருக்கக்கூடிய இடத்துல நம்ம 2a சப்ஸ்டிட் பண்ண போறோம். Students listen, x இருக்க இடத்துல 2a the whole square minus 5 x இருக்கிறது என்ன பண்ண போறோம் 2a plus 6. சுட நல்லா கவனிங்க 2 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் 4. a ய ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் 5 2 ஸ 10 சிம்பிள் minus 10 a. ஓகேவா? Then plus 6. That's all. Next, நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா f of 2 சப்ஸ்டிட் பண்ண போறோம். x கிட்ட வந்து நாம என்ன சொல்றோம் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட். நாம கண்டுபிடிக்க போறோம் f of 2. Listen students, x ஸ்கொயர் இருக்கிறதுல 2 ஸ்கொயர் minus 5 2 plus 6. ஸ்டூடெண்ட் 2 ஸ்கொயர் பண்ண என்னமா கிடைக்கும் உங்களுக்கு 4. 5 2 ஆர் 10 plus 6. 4 ல 10 போச்சுனா minus 6 plus 6 equal 0. ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைனிங் ஒன்னே ஒன்று இருக்குது. என்னது? f x minus 1. f of x minus 1. Listen, f x minus 1. இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா x இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம். x இருக்கிற இடத்துல நாம என்ன செய்ய போறோம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்பனா x minus 1 ஹோல் ஸ்கொயர் minus 5 x minus 1. Then next என்ன செய்ய போறோம் அப்படின்னா plus 6. plus என்ன செய்ய போறோம் 6 போட போறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ x மைனஸ் ஸ்கொயர் அப்படின்னா உங்களுக்கு a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இத நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபார்முலா எழுதலாம் நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு a இருக்கிற இடத்துல அங்க என்னமா இருக்கு x இருக்குது, 1 இருக்கிற இடத்துல அங்க என்னமா இருக்குது b இருக்குது. இந்த ஃபார்முலாவை நாம அங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கவனிங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் மைனஸ் 2. a க்கான வேல்யூ என்னது x, b க்கான வேல்யூ என்னது 1. ஆல் ஜஸ்ட் x மட்டும் போட்டால் போதும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தென் லிசன் -5 x
minus 5x. Minus 5 into minus 1 plus 5. Minus into minus, and now marino. Plus a marino, then plus 6. Students, so now we have x squared term. We will do that. That's the same thing. X term minus 2x minus 5x. Minus into minus, and now plus 1. Minus 2x minus 5x, and now minus 7. X, okay, ma. Then number one students are 6 plus 5, 11, 11 plus 1, 12. Students, are you understand? Ami ellathu puriyuda ma. Nalla paninga vera onnum illa edha namma kandupidichirukanga kandupidikka vendiya answer 12. Then 4a square minus 10a plus 6, 0, x square minus 7x plus 12 equal 0. This is the answer. Okay, wow. Now, we will talk about the videos in 1.3, 4th sum. We will talk about our channel. Subscribe to our channel. Share our friends. Thank you so much. Thank you.